அது என்ன இது? வனஜா என்ன சொல்றா? இதெல்லாம் உண்மையா? கம்பெனிக்கு எப்படி இவ்வளவு பெரிய லாஸ் வந்தது? ஆதி என்ன ஆச்சு? நீ இப்படி தலகுனிஞ்சு நிக்கிறத பார்த்தா முழு எபிசோடையும் ஜீ ஃபைவில் காணுங்கள். சாரிமா, உங்க மகன் முதல் தடவையா பிசினஸ்ல தோத்து போய் வந்து நிக்கிறேன். இதுவே எனக்கு முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னும் ஒரு வாட்டி அந்த மாதிரி நடக்காதுமா. அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு இந்த பிசினஸே வேண்டாம். நான் பிசினஸ் விட்டே போயிடுறேன். என்ன பேசுற நீ? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். இந்த 2500 கோடி இல்ல, இந்த ஆஸ்தி மொத்தமும் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் மகன் நீ, தலகுனிஞ்சு நிக்க கூடாது. நீ கவலைப்படாத. நாம தோத்து போனதுக்காக கவலைப்பட்டுட்டே இருந்தா அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. எதிரி எப்படி ஜெயிச்சா அதை யோசிக்கணும். நந்தினி கைக்கு டெண்டர் எப்படி போச்சு அதை யோசி. அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். மேடம், ஒன்னும் பண்ணிடாதீங்க. நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லணும். இல்ல சொல்லிடுறேன் மேடம். உன் மொத்த குடும்பமும் இப்ப ஏன் கஸ்டடியில இருக்க? டெண்டர்ல ஆதி கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட் என்னன்னு சொன்னா அவங்க எல்லாரும் உயிரோட பத்திரமா வீடு வந்து சேருவாங்க. ப்ளீஸ் மேடம், நெஞ்சில குத்துற எதிரிங்களை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா முதுகுல குத்துற ஒன்ன மாதிரி துரோகிகளை என்னால மன்னிக்கவே முடியாது. மேடம் விஜயா. மேடம், மேடம், 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் போட்டு இவ முகத்துல விட்டேறி. எஸ் மேடம். இனிமே இவ என் முகத்திலேயே முழிக்க கூடாது.
ஓகே மேடம். மேடம் மேடம் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். ஓகே மேடம் மேடம் ப்ளீஸ். ஓமா ஓமா ஓ வா. டெண்டர் விஷயத்தை மறந்துடாதி. நந்தினியை நான் பாத்துக்கிறேன். நீ ரிலாக்ஸ் பண்ணு, போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிம்மா. கங்கிரஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் நந்தினி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். கங்கிராட்ஸ் மேடம். மேடம் இந்தியாலேயே பெஸ்ட் பிசினஸ் லீடர் அவார்டு வாங்கின ஆதித்யாவுக்கே நீங்க தண்ணி காட்டிட்டீங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். உங்களோட சக்சஸ் தொடரட்டும் மேடம். இத்தனை வருஷமா அந்த டெக்ஸ்டைல் டெண்டரை யாருக்கும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்த அந்த ஆதித்யா குரூப்புக்கே நீங்க முதல் அடி கொடுத்திருக்கீங்க மேடம். இந்த வெற்றி மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. உங்க எல்லாரோட இந்த வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் என்னோட நன்றி. என்னோட இந்த வெற்றிய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்வைட் பண்ணாமலேயே என் வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்காக என்னை தேடி வந்த உங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன பேச்சியே காணோம்? இத நீங்க எதிர்பார்க்கல. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இப்ப டெக்ஸ்டைல் டெண்டர், அடுத்ததா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கால் பதிச்சிருக்கிற அத்தனை பிசினஸ்லயும் நான் கால் பதிப்பேன். எல்லாத்திலயும் என் வெற்றி கொடிய பறக்க விட்டு பறந்துட்டு இருக்கிற உங்க கொடிய கீழே இறக்குவ. என்ன அடிப்பட்ட சிங்கம் சீரும்னு பார்த்தா அமைதியா இருக்கு? முதல் அடிக்கே இப்படி வாயடிச்சு போயிட்டா எப்படி? Just a minute. Hello? வணக்கம் மேடம், நான் காண்டாக்டர் கண்ணன் பேசுறேன். சொல்லுங்க கண்ணன், வர்க்கை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அது விஷயமா பேசாதான் மேடம் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க? நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள அந்த டெக்ஸ்டைல் ஸ்டாண்டரை முடிக்க முடியாது மேடம். நீங்க பட்ஜெட் சேர்த்து கொடுத்தாதான் என்னால வொர்க் பண்ண முடியும். என்ன கண்ணன் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஆதித்ய குரூப்புக்கு அந்த பட்ஜெட்ல தானே வொர்க் பண்ணிருக்கீங்க? இப்ப என்கிட்ட பட்ஜெட் பத்தாத இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா எப்படி முடியும்? மேடம் அகிலாண்டேஸ்வரி மேடம் எங்களுக்கு தொடர்ந்து வொர்க் கொடுக்கறவங்க. ஒண்ணு இல்ல இல்லன்னா இன்னொன்னு இல்ல லாபம் பாத்துக்குவோம். அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க உங்க ஒர்க்க பண்ணோம்னா அகிலாண்டீஸ்வரி மேடம் கோவத்துக்கு ஆளாகணும். இதெல்லாம் யோசிச்சுதான் கேக்குறேன். நீங்க பட்ஜெட்ட அதிகமா கொடுத்தாதான் என்னால ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண முடியும். முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.